ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு நமக்கு வந்து விநாயகர் அப்படின்னாலே தெரியும், கணபதினாலே அவர் பல முகத்தில் இருப்பார், பல விதத்தில் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து இப்போ நிறைய கணபதி இருக்காங்க, திருநீர் கணபதி இருக்கிறாரு, ஸோ நிறைய கணபதி இருக்காங்கல்ல. இதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணபதி வந்து தோரண கணபதி. ஏன்னா இவரோட ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு வந்து பல பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குது, டிஃப்ரெண்ட் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குது. ஸோ அந்தந்த கணபதியை நம்மளோட என்ன தேவையோ, நம்மளோட வேண்டுதல் என்னவோ, அந்தந்த விஷயத்துக்கு போய் வேண்டணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அருமையான பிளெஸிங்ஸ் ஆன் டைமுக்கு வந்து நமக்கு கொடுப்பாரு. இப்போ தோரண கணபதி, தோரண கணபதி எங்கே வந்து பேசிக்காக கோயிலில் இருப்பாருன்னு பார்த்தா, சக்தி தேவி இருக்கிற இடத்துல, அம்பாள் தெய்வம் இருக்கிற இடத்துல, இந்த கோயிலில் தான் வந்து மோஸ்ட்லி தோரண கணபதி இருப்பார். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் தேடி பாருங்கள் இவரோட கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத, தோரண கணபதி. ஓகேங்களா, நீங்கள் வந்து சைடில் வந்து இமேஜ் கூட நம்மளோட இப்போ பாருங்கள், அந்த யூடியூப்லேயே சைடில் வந்து இமேஜ் கூட இருக்கும், உங்களுக்கு வந்து இவர் யார் எப்படி இருப்பாருன்றது ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிரும். ஸோ இந்த தோரண கணபதியை வந்து நீங்கள் வேண்ட 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 கடன் பிரச்சனைகள்லேருந்து ஒரு கம்ப்ளீட் தீர்வு நமக்கு கிடைக்கும். இவரை எப்படி வேண்டணும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது இவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், பட் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். வீட்டில் இவரோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக ஃபோட்டோவை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. ஃப்ரேம் போட்டது உங்களோட வீட்டுக்கு வாசல் படியில் வெளிப்பக்கம் மாட்டணும். ஸோ இப்படி வெளிப்பக்கம் மாட்டுறப்போ எந்த விதமான கடன் கேட்டு உங்கள் வீட்டுக்கில் வந்து கடன் பிரச்சனைனால உங்கள்கிட்ட காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு தடை போட்டுரும் அதில். அதாவது உங்களுக்கு ஏதாவது பணம் வந்துடும், நீங்கள் வந்து ஏதாவது சீக்கிரமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், நீங்கள் வந்து அந்த கடனை கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி மக்கள் வந்து ஈர்க்கவே மாட்டீங்க உங்களோட வீட்டுக்கு. கடன்காரங்களை, இந்த கடனை உங்கள்கிட்ட கேட்டு வரவங்கள ஈர்க்கவே மாட்டீங்க, அங்கேயே வந்து பிரேக் விழும். ஸோ அந்த பிரேக் விழுவுறதுக்கான பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இவர் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இவரோட படத்தை வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் இவரோட படம் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் கூகுளிலே போய் சர்ச் பண்ணுங்கள், தோரண கணபதி அப்படின்னு ஃபோட்டோஸ் போட்டு இமேஜஸில் சர்ச் பண்ணுங்கள். அதில் அவரோட ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக நிறைய ஃபோட்டோஸ் வரும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே மனசு அட்ராக்ட் ஆகுதோ அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை வந்து கடையில் கொடுத்து ஃப்ரேம் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ அந்த ஃப்ரேம் போட்டதை உங்களோட வீட்டில் வச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய கிழமைகளில் நம்ம நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மூணு கிழமை, சனி, ஞாயிறு, செவ்வாய், இந்த மூணு நாளும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலும் ஓகே, இல்லை வாரம் வாரம் இந்த மூணு நாளில் ஒரு நாளை சூஸ் பண்ணி, இப்போ செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணுறீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த இவருக்கு பூஜை பண்ணணும், இல்லை வார வாரம் சனிக்கிழமை, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இவருக்கு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணுறப்போ நீங்கள் மூன்று அகல் விளக்கு வைக்கணும், மூணு விளக்கு வச்சு பூஜை பண்ணணும். கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காக மூணு விளக்கு வைங்க, மூணு விளக்கு வச்சு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி மாதுளை, திராட்சை, கொய்யா, மாம்பழம், இந்த வாழைப்பழம், இந்த அஞ்சில் நீங்கள் எந்த பழம் கிடைச்சாலும் சரி, ரெண்டு பழத்தை சூஸ் பண்ணி ரெண்டு பழமும் அந்த இடத்துல வச்சு ஒவ்வொரு டைமும் வழிபாடு பண்ணுங்கள். இப்படி வழிபாடு நீங்கள் மார்னிங்கும் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வச்சு வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த கடனும் வந்து, கடன்காரங்களும் வந்து உங்களை தொல்லை பண்ணிடக்கூடாது. உங்களோட கடன் வந்து சீக்கிரமாக அடைச்சிடணும், நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டணும். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது லேண்டு சேல் பண்ணி நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்க, ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் உங்களோட கடன்காரங்கன்னு கேட்டு உங்கள் வீட்டில் வந்து யாரும் வந்து நின்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கடனை அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு வேண்டுதல் பண்ணுங்கள். ஒரு காப்பர் பவுல் வச்சாலும் சரி, நார்மல் சொம்பு மாதிரி வச்சிங்கனாலும் சரி, அந்த தண்ணியை உங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க, அந்த எனர்ஜி அவங்களையும் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த தண்ணியை வந்து கொடுங்க, அவங்களும் வந்து குடிக்கட்டும், அந்த இடத்துல இன்னும் அந்த எனர்ஜிஸ் மாற்றங்கள் நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். இத்தனை வாரம்னு எந்த கால்குலேஷனும் பெருசாக இல்லை, ஒவ்வொரு வாரமும் அந்த கடன்கள் தீர்ற வரைக்குமே நீங்கள் வந்து லைஃப்பில் அதை பண்ணுங்கள்.
கூடிய சீக்கிரத்தில் வந்து தோரண கணபதியோட பிளெஸ்ஸிங்ஸோட கடன் வந்து தீரும், அதை கண் கூட பார்ப்பீங்க. ஸோ எப்போ வந்து கடன் தீருதோ அவர் இருக்க கோயிலில் போய் நல்ல கிராண்டாக அவருக்காக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அவருக்கு நம்ம கொடுக்குற கிராட்டிடியூட் அது. ஓகே, தேங்க்யூ.